ஆமாம், இப்போ வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க வந்து மகளிர் தினத்தை ஒட்டி ஒரு மேடையில் பேசும்போது இந்த கட்டணமில்லா பேருந்து வந்து பெண்களுக்கான சலுகை இல்லை, அவங்களுக்கான உரிமை அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அதாவது இது உங்களுக்கு உண்மையிலே உரிமை தானா? இது வந்து நிறைய உரிமை இருக்குது லேடிஸுங்களுக்கு. வந்து இந்த மாதிரி ஒரு பஸ்ஸு விட்டுருக்காருன்னா அவரை பற்றி ரொம்ப சந்தோஷப்படுறோம் நாங்கள். என்ன எங்களுக்கு வந்து போகிறலாம் கஷ்டமாக இருக்கும் பஸ்ஸு காசு இல்லையேன்னுட்டு. இப்போ பஸ்ஸு காசு வச்சுருந்தா கூட இந்த மாதிரி ஃப்ரீ பஸ் கிடச்சிருக்கிறதுனால எங்களுக்கு ஃப்ரீயாக போகிறோம், ஃப்ரீயாக வரோம். இன்னும் ஒன்று கூட்டமாக இருக்கும், ஒரு பஸ்ஸு லேட்டாக விடுவாங்க, அதனால் கண்டக்டருங்க கொஞ்சம் லேட்டாக கிட்டே வருவாங்க. ஆனால் பின்னாடியே பஸ்ஸு வந்து ஒரு பஸ்ஸு எடுத்ததுமே ரெண்டு மூணு பஸ்ஸு பின்னாடி வரும், அப்போது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு ஒரு கால் நிமிஷம் ஒரு அரை நிமிஷம் விட்டு பஸ்ஸுங்க வந்தால் எங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வேறு ஒன்றும் இல்லை எங்களுக்கு. அதுதான் அவர் வந்து செய்தது வந்து ரொம்ப நல்லதாகவே செய்திருக்காரு, ரொம்ப நன்றி அவருக்கு. இது ஆக்சுவலாக வந்து ஒரு நல்ல திட்டம் தான். நானும் இதே மாதிரி தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். எங்கே நான் அரக்கோணம் வந்து இதே வந்துட்டு காசு இருந்ததுன்னா இன்னும் எனக்கு நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகும், இதனால் நான் நிறைய சேவ் பண்ணுறேன். பட் இது ஓகே தான், இது ஒரு நல்ல திட்டம் தான். இது லேடிஸ்க்கு மட்டும் இல்லை டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கும் இதே மாதிரி இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அஃப்கோர்ஸ் எனக்கு 1000 ரூபீஸ் மேலேயே எனக்கு மிச்சம் ஆகுது, 1000 ரூபீஸ் மேலேயே எனக்கு மிச்சம் ஆகுது. ஏன்னா நான் டெய்லி ட்ராவல் பண்ணுறேன், வந்துட்டு போகிறேன், எனக்கு 1000 ரூபீஸ் மேலேயும் மிச்சம் ஆகுது. ஏன்னா நான் ஆஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக நான் நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இந்த திட்டத்தினால எனக்கு நிறையவே யூஸ் ஆகுது, நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நாங்கள் இந்த இயர் தான் வந்து இந்த கிளாஸ்லலாம் வந்து சேர்ந்துருக்கோம். ஸோ வந்து எங்களுக்கு இந்த இயர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை நாங்கள் பேரண்ட்ஸ் ஈஸியாக வந்துட்டு போகிறதுக்கு பேரண்ட்ஸ் கூட தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எந்த ஒரு இதுவுமே இல்லை, நாங்கள் தனியாகவே வந்துட்டு போகிறோம் இந்த ஒரு இதுவுனால. ஸோ ஈஸியாக இருக்குது பஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு. பேரண்ட் அதே தான், பேரண்ட்ஸ் வந்து அவங்க அவங்க ஜாப் பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்குது, நாங்கள் இங்கே வந்துட்டு போகிறதும் ஈஸியாக இருக்குல்ல. அந்த மாதிரி அவங்க அவங்க இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கும் அவங்க வேலைக்கு போகிறது அதெல்லாம் வந்து அவங்க ஒரு சைடு ஹெல்ப்பாக இருக்குது, நாங்கள் இங்கே தனியாக வந்துட்டு போகிறதும் ஹெல்ப்பாக இருக்குது. ஆமாம், பாதுகாப்பு இருக்குது, சிசிடிவி கேமராலாம் நிறைய பேர் தான் இருக்காங்க. அப்புறம் எதுக்கு பயம் இல்லாமல் நல்லா இண்டிபெண்ட்டாக நாங்களும் வரலாம், எங்களுக்கும் கொஞ்சம் ஃப்ரீடம் இருக்குது பஸ்ஸில் வர்றதுல, அதனால் எங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லை. ஆமாம் கண்டிப்பாக ரெண்டு பஸ்ஸுக்குமே டீலக்ஸ் தான் இருக்கணும், விரைவு அந்த எக்ஸ்பிரஸ் தான் இருக்கும். ஸோ வந்து ரெண்டு பஸ்ஸுக்குமே வந்து ஒரு 50 மேலே தான் ஆகும். பட் ஆனால் இதில் வந்து எங்களுக்கு அவ்வளோ செலவாகலை, ரொம்ப சேஃபாகவும் இருக்குது. உரிமையாக தான் எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த இலவச பஸ் வசதியினால் வேலைக்கு போகிறதோ பள்ளிக்கு போகிறதுக்கோ எல்லாத்துக்கும் வசதியாக இருக்கிறதுனால இது வரவேற்கத்தக்க ஒன்று. இப்போ இருக்கிற பொருளாதார சிக்கலில் மகளிரும் வேலைக்கு போகணும், அவங்களும் வேலைக்கு போனால் தான் குடும்பத்தை பாதுகாக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற ஒரு சிச்சுவேஷனில் இவங்களுக்கு இருக்கிற இலவச சலுகை வந்து குடும்பத்துக்கு பேருதவியாக இருக்கும். அதனால் பெண்கள் முன்னேற்றத்திற்கு இது கட்டாயம் அவசியம். பெண்களுக்கு பயனாக இருக்குன்றதுக்காக அவர் நல்ல திட்டத்தை இவர் திட்டிருக்காரு. இதை வரவேற்கத்தக்க ஒன்று தான், நல்லது தான்ப்பா செய்கிறாரு, அவர் ஒன்றும் தப்பு இல்லை, அதெல்லாம் நல்லது தான், பெண்களுக்கெல்லாம் நல்ல இது. அதெல்லாம் இந்த ஏங்க அவர் வந்தப்பறம் நல்லபடியாக தான் இருக்கிறோம், நல்லது தான் நடக்குது, பெண்கள்லாம் நல்லபடியாக நடமாறோம், நல்லபடியாக இருக்கிறோம். என் பொண்ணுங்கள்லாம் காலேஜ் படிக்குதுங்க, அதுங்கெல்லாம் நிம்மதியாக இருக்குதுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது. எல்லோரும் வேணால் ஒவ்வொரு நேரத்துக்கும் சொல்லுவாங்க, அவங்களுக்கு மட்டும் இலவச பஸ் விடுறாங்க, எங்களுக்கு இல்லைன்னு ஜென்ஸுங்க நிறைய பேர் கேட்குறாங்க. எங்களுக்கு மாதம் நீங்கள் சொல்கிற மாதிரி 1000 ரூபீஸ் அதிகம் சேமிப்பு தான் ஆகுது. கண்டிப்பாக வாங்குற 10,000 சம்பளம்னா 1000 ரூபா எங்களுக்கு மிச்சமாகுது, இல்லாட்டி அதுக்கு அதிகமாகவே ஆகும். பயன்தான், கண்டிப்பாக பயன்தான், நாங்கள் நல்லது இல்லைன்னு சொல்ல மாட்டோம். உரிமைன்னு சொல்லலாம், எங்களுக்கு மிச்சமாகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா பெண்களுக்குன்னு எடுத்துச்சுன்னா உரிமைன்னு ஒத்துக்கிறாங்க. அவர் சொல்கிற மாதிரி அதை வந்து நஷ்டம்தான் சில நேரத்தில் நம்ம நினச்சா கவர்மெண்ட்டுக்குன்னு, அந்த நஷ்டத்தையும் பொறுப்படுத்தாமல் நம்ம லேடிஸுங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் ஈஸியாக இருக்கும், காலேஜ் போகிற பசங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவங்களுக்கு குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஓகே, த டேக்கிங் குட் இனிஷியேட்டிவ். டெய்லி என்னோட டிரான்ஸ்போர்டேஷன் பார்த்தா 40 ரூபீஸ், அதனால் அதை சேவ் பண்ண முடிஞ்சு. ஐ கேன் யூஸ் தட் ஃபார் எனி திங், லைக் என்னோட எஜுகேஷன் பர்பஸஸ்க்கோ இல்லை சம்திங் லைக் ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணலாம். யா ஷுர், திஸ் இஸ் மியர்லி யூஸ்ஃபுல் ஃபார் மீ அண்ட் ஃபார் மெனி லேடிஸ் ஹூ ஐ வாண்ட் டு. அது உண்மை தான் சார் சொல்கிறது, உண்மை தான். மாதம் மாதம் 1000 ரூபா கொடுத்து பஸ் பாஸ் வாங்கியிருந்தேன், இப்போ ஒரு 5-6 மாதமாக நான் வாங்குறதில்ல, அந்த காசு எனக்கு சேவ் ஆகுது. நான் லேடிஸ்க்கெலாம் ரொம்ப நல்லதாக பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி யாருமே பண்ணதில்லைல்ல. உரிமை சலுகை ரெண்டுமே தான், அது அவர் கொடுத்ததுனால தான் எங்களுக்கு அது உரிமையாகுது. நாங்களாம் இந்த நேராக போய் ஏறி உட்காந்துருக்க முடியாது இல்லையா. கொடுத்ததால நிறைய பேருக்கு லாபம் தான், உரிமை தான். நிறைய பஸ்ஸுங்களும் விடுறாங்க, பரவாயில்ல, எதுவும் இல்லைன்னு சொல்ல முடியாது, குறை சொல்லக்கூடாது. நல்லாவே பண்ணுறாங்க, எல்லாமே ஓரளவுக்கு நல்லா பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன இதெல்லாம் கொஞ்சம் பண்ணாங்கன்னு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் இந்த இடங்களெல்லாம் லீஸில் இருக்குது, அதில் இருக்குது இதில் இருக்குன்றாங்க இல்லையா. அந்த லீஸில் இருக்கும்போது அன்றைக்கே அந்த கவர்மெண்ட் அன்றைக்கி ரிஜிஸ்டர் பண்ணாங்க,
இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய கஷ்டங்களால் இருக்குது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் கவர்மெண்ட் மேலே. இது அவருடைய இதுக்காக பண்ணாருன்னா முதல் கையெழுத்து போட்டதே தான் போட்டது அவர். இது சந்தோஷம் தான், அது இல்லைன்னு சொல்ல வரல. இது வந்து எல்லாருக்கும் பொதுவானது. சின்ன சின்ன கஷ்டங்கள் எங்களுக்கு இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது. அது நேரம் அவரை போய் பார்த்து பேசலான் இருக்கோம் நாங்கள். அதெல்லாம் சரிதான்ப்பா, ஆனால் பஸ்ஸு டைமுக்கு விட மாட்டேங்கிறாங்களே எங்கள் ஏரியாவுக்கு. அதுதான் பஸ்ஸு வரமாட்டேங்குது, 2 ஹவருக்கு 1 ஹவருக்கு 1 தான் வருது. அதுதான் கஷ்டமாக இருக்குது. நல்ல விஷயம் தானே, நல்ல விஷயந்தான், உரிமை தான். எந்த விதத்துலனா நம்ம நினச்சோன்னா ஒரு இடத்துக்கு போகலாம் வரலாம். நம்மகிட்ட பணம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. எங்கே வேணாலும் நினச்சா பர்ஸ் எடுத்துகிட்டு போனோம் இந்த மாதிரி இதில். நம்ம இப்போ நாங்களே இப்போ இதுக்கு பீச்சுக்கு தான் போயிட்டுருக்கோம், ஃப்ரீ பஸ்ஸுக்காக தான் வெயிட் பண்ணுறோம். அதில் தான் இப்போ எல்லோரும் போனோம்னா எப்படியும் 200 ருபீஸ் தாண்டு மேலேயும் ஆட்டோவில் போனாலும் எப்படியும் அதிகமாகும். அதை நாங்கள் அவங்க வந்து பிள்ளைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வந்துடலாம். அந்த காசு சேவுதான், மிச்சமாகுதா, காசு மிச்சமாகுதான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்கேற்ற மரியாதை வந்து வந்து கொடுக்குறவங்களும் கொடுக்குற, அவரு கொடுக்குறாரு தான் எங்களுக்கு வந்து அவரோட எங்களோட உரிமை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அது எடுத்துக்கிறவங்க வந்து சாதாரணமாக அதை எடுத்துக்கணும், அவங்களுக்கும் அது உரிமை கொடுத்துருக்காங்க, அரசாங்கமே கொடுத்துருக்கு. நம்ம இதுக்கு அதை ரெஸ்பெக்ட் பண்ணி, நம்மளுக்கு உமன்ஸுக்கு வந்து ஜென்ரலாக வீட்லேயும் ரெஸ்பெக்ட் கிடையாது, வெளியே வந்தாலும் அதே ரெஸ்பெக்ட் கிடையாது. வந்து அவரு கொடுக்கறது நல்ல விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அது நல்ல விஷயந்தான், எங்களுக்கு அது மணி சேவ் தான். ஆமாம், இப்போ வெயிட் பண்ணி இந்த பஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறோம். இப்போ நான் ஒரு ஷிப் இப்போ டீலக்ஸ் பஸ்ஸில் என்னன்னா 17 ருபீஸ்லேருந்து 90 ருபீஸ் வரைக்கும் எனக்கு அது மணி சேவ் தான். என்ன எனக்கு அது அந்த ஒரு சேவுக்கு அந்த பசங்களுக்கு எதுனா வாங்கி கொடுத்துட்டு போகும்ல, அது வரைக்கும் ஹாப்பி தான். உரிமைன்னு சொல்ல முடியாது, ஆனால் அந்த உரிமைன்றனால எங்களை நிறைய பேர் அவமானப்படுத்துகிறாங்க. நீங்கள் கவனிச்சிருப்பீங்களான்னு தெரில, நாங்கள் ஒரு பஸ்ஸில் ஏறும் போது கூட ரெஸ்பெக்டே இல்லை. இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் டிக்கெட் எடுக்கும்போது அவ்வளோ ரெஸ்பெக்டாக பேசுவாங்க அந்த அங்கிள் அவங்களாம். ஆனால் இப்போல்லாம் அந்த மாதிரி எதுவுமே பேசுகிறதுல, ஏன் வாங்க மாட்டேன்றீங்க, சே புடி அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அந்த உரிமையாக இருந்தால் கூட இப்போ வேண்டான்ற மாதிரி எங்களுக்கு தோணுது, ஒரு சில டைமில் தோணுது. ஆனால் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது, இருந்தாலும் அவங்க பேசுகிறது அவங்க பண்ணுறது கொஞ்சம் பிடிக்க மாட்டேன்னு. பயனுள்ளதாக தான் இருக்குது. இப்போ நான்னா வச்சுக்கோங்களேன், ஒரு மாதத்தில் ஒரு 500 ரூபா வீட்டிலேருந்து கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், அதுலேருந்து நான் என்னோடய செலவு மட்டும் தான் பார்த்துப்பேன், பஸ்ஸுக்குன்னு எந்த செலவும் பண்ணுறது இல்லை. இன்ன வரைக்கும் நான் பஸ்ஸுக்குன்னு செலவு பண்ணல சென்னை வந்து, ஏன்னா நான் 2 வருஷம் ஆகுது வந்து, வந்ததுலேருந்தே ஃப்ரீயாக தான் போயிட்டு வரேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அதுக்கு போகிற காசை வயிற்றுக்கு போடுறேன், மற்றபடிக்கு எல்லாத்துக்கும் செலவு பண்ணுறேன். யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது, பட் அவங்க அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அவங்க அந்த மாதிரி பேசுகிறது ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ நிறைய செலவு இருக்குது தமிழ்நாட்டில், பட் இருந்தாலும் எங்களுக்காக ஒரு சலுகை கொடுத்துருக்காங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லை இல்லை, பயன்பாடே இல்லைன்ட்டு சொல்ல முடியாது. இப்போ நார்மலாக வந்துட்டு ஒரு பஸ் பார்க் வந்துட்டு இப்போ ஸ்டேஜ் கணக்கு பக்கத்து ஸ்டாப்பிங் நிற்கணும்னாவே 10 ருபீஸ் கேட்குறாங்க இந்த மாதிரி பஸ்லலாம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஃப்ரீ பஸ் ஓடுது இல்லை, அந்த 10 ருபீஸ் ஒரு நாளைக்கு வந்துட்டு 10 ருபீஸ் கூட சேவ் பண்ணிட்டுமே, அப்போ மந்த்லி எவ்வளோ ஆகுது? நல்ல மந்த்லி நம்மளுக்கு அவ்வளோ சேவ் ஆகுது இல்லை. ஸோ ஏன் அந்த கணக்கில் நம்ம பார்க்கக்கூடாது? நிறையவே சேவிங்ஸ் பண்ண முடியுது. டெய்லி இப்போ வரப்போ வந்துட்டு போகிறதுக்கான சார் வந்துட்டு எங்களால் டெய்லி சேவ் பண்ண முடியுது. மந்த்லி ஒரு 600 ஒரு 700 வரைக்கும் சேவ் பண்ண முடியும். நாங்கள் காலேஜ் படிக்கிற எங்களுக்கே எப்படின்னா வேலைக்கு போகிறவங்கலாம் ஒரு நாளைக்கு வந்து 2 பஸ் 3 பஸ் அந்த மாதிரி மாறி போகிறாங்க. ஸோ அதனால இன்னும் சேவ் பண்ண முடியும். ஆமாம், தேட வேண்டியதில்லை, தினம் பஸ் பாரு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு தேட வேண்டியது கிடையாது. அவன் நிம்மதியாக போயிட்டு போனம்மா வந்தம்மா. அது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான், பட் இது வந்து லைக் பயஸாக இருக்க மாதிரி என்னோடய ஒப்பீனியன். இது லைக் மென்ஸுக்கும் அது கொடுக்கலாம், பைக் அது என்ன உமன் மட்டும் ரெண்டு பேருமே ஈக்குவலாக தானே பண்ணுறாங்க. தட்ஸ் மை ஒப்பீனியன் அபவுட் இட். பட் ஓ தட்ஸ் ஓகே, பட் ஆனாலும் ரெண்டு பேருமே ஒர்க்கிங்காக இருந்தால் அது என்ன ஒருத்தருக்கு மட்டும் அந்த மாதிரி உன்னோட நல்ல லாபம் தான். எல்லா லைஃப் தான் டெய்லி இந்த வீட்டு வேலைக்கு போகிறவங்க, காய்கறி விற்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் மாதம் பிறந்த 1000 ரூபா இல்லை 2000 ரூபா வரைக்கும் லாபம். இதில் 1000 லேருந்து 1500 போட்டிருந்தாங்க டிவியில், நிறையவே லாபம். ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது சிட்டி மட்டும் சென்னை மட்டும் வச்சுருந்தாங்க இல்லையா, இவர் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நகராட்சி இந்த பஸ்ஸுங்க டவுன் பஸ்ஸுங்களுக்கு ஃப்ரீ விட்டது பெரிய விஷயம். அது எல்லாருக்குமே பொது. அது ஏன்னா அதுக்கு மீதி மெராஸ் மட்டும்தான் இருந்தது, அவங்களுக்கெல்லாம் காணாமல் போயிடுச்சு. இப்போ வந்து அவர் வந்ததுனால எல்லாருக்குமே லாபம் தான். பணக்காரெல்லாம் கூட இன்னும் பார்த்தா ஏறோம் இல்லைன்னு சொல்ல மாட்டோம், காசு இருந்தால் கூட வெயிட் பண்ணி ஏறுவோம். காசு இல்லைன்னா கூட நம்ம கடன் வாங்குறது கஷ்டமாக இருக்கும், அதனால் காசு இல்லைன்னா கூட பிள்ளைங்கிட்ட அம்மா ஒரு 10 ரூபா கொடு பஸ்ஸுக்கு போகணும். இப்போ நான் வந்து நீலாங்கரையிலேருந்து வரேன், நீலாங்கரையிலேருந்து இங்கேருந்து 23 ரூபா, அங்கேருந்து 11 ரூபா, அது மாதிரி போகிற எவ்வளோ ஆச்சு அந்த கணக்கு எடுத்துங்க, அவ்வளோ கணக்கு நாங்கள் வரணும் போகணும். இப்போ எனக்கு வந்து
காலையில் வரும்போது ஆஃபீஸ்க்கு வரும்போது வேகமாக ஓடி வருவோம். அப்போ இந்த பஸ்ஸில் வருவோம், டீலக்ஸில். இல்லையானா இது வந்ததுன்னா கூட இதில் ஏறிட்டு வருவோம். அப்போ எங்களுக்கு அந்த காசு மிச்சம். ஒரு டீ சாப்பிடுவோம், ஒரு டிஃபன் சாப்பிடுவோம் அந்த காசு இருக்கிறதுனால. இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது சந்தோஷம்தான் அவருக்கு, நல்ல எங்களுக்கும் சந்தோஷம், அவருக்கும் நல்ல சந்தோஷம். என்ன பல கோடி செலவு பண்ணாலும் அவர் இந்த மாதிரி ஃப்ரீயாக கொடுத்துருக்காருன்னா அவரு எங்களுக்கு எங்களுக்கு சந்தோஷம். என்ன மக்களுக்கு எப்படியா இருக்குது, என்னுடைய காரணத்துக்கு எனக்கு சந்தோஷமாக இருக்குது. என்ன இது ரொம்ப நன்றி அவருக்கு. ஓகேம்மா, நன்றி மா. இல்லை நல்ல கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குது எங்களுக்கு. இன்னும் என்ன சொல்கிறது, நிறைய பேரால் அந்த பாஸ் வாங்க கூட முடியாது.